வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் காலை மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா கம்போடியா மீது விதித்த தனிநபர் தடைகளில் முக்கிய விஷயம் உள்ளது இதில் மறைமுகமாக சீனாவும் காட்சிக்குள் வருகிறது பாகிஸ்தான் ஆப்கான் தலிபானிடம் இருந்து குறைந்த விலையில் ஆயுதங்களை வாங்குகிறது இந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்குள்ளும் போகலாம் இனி காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்கா கம்போடியா நாட்டு கடற்படை தளபதி ஒருவர் மீதும் கம்போடிய பாதுகாப்பு அமைச்சின் பொது இயக்குனர் ஒருவர் மீதும் தனிப்பட்ட தடைகளை விதித்துள்ளது இந்த இருவரும் கடற்படை தளம் தொடர்பான ஊழல் செய்தார்கள் என்பதே தடை அறிவிப்புக்கான காரணம் சாதாரண செய்தி போல தெரியும் இந்த விவகாரத்திற்கு பின்னால் சுவாரஸ்யமான பூனை எலி விளையாட்டு ஒன்று உள்ளது விளையாட்டுக் கதையை சொல்கிறோம் யார் யார் எலி பூனி என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் தடை விதிக்கப்பட்ட இருவரும் கம்போடியா நாட்டில் அவர்களுடைய கடற்படை தளத்தில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதால் அமெரிக்க அரசு அவர்கள் மீது தடை விதித்துள்ளது இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் உலக அளவில் எத்தனையோ நாடுகளில் இராணுவ அதிகாரிகளும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஊழல் செய்கிறார்கள் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று கண்காணித்து அமெரிக்கா தடை விதிப்பது பார்க்கப்படுகிறது கம்போடிய ராணுவ தளபதி டிவின் மற்றும் கம்போடிய பாதுகாப்பு அமைச்சின் தளபாடங்கள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் இலாக்காவின் பொது இயக்குனர் சவுபிரும் தான் தடை விதிக்கப்பட்ட இருவரும் இவர்கள் மீது தடை என்ற அமெரிக்கா அறிவிப்பு முதலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த இருவரும் எந்த கடற்படை தளத்தில் ஊழல் செய்தார்கள் என்று அமெரிக்கா கூறியதை பார்த்தபோதுதான் போதுதான் ஆகா இதுதான் விஷயமா என்ற பின்னணி புரிகிறது இவர்கள் கம்போடிய கடற்படையின் பிரீம் கடற்படை தளத்தில் தான் ஊழல் செய்துள்ளார்கள் இது ஒரு சர்ச்சைகளில் அடிபட்ட கடற்படை தளம் இங்குள்ள சுவாரஸ்யமான விஷயம் இந்த இருவருக்கும் அமெரிக்காவில் சொத்துக்கள் உள்ளன இப்போது அந்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த தடையின் பின்னணியில் ஆழமான காரணம் உள்ளது அத்துடன் சீனாவுக்கும் அதில் தொடர்பு உள்ளது இங்கு நாம் குறிப்பிட்ட ரீம் கடற்படை தளத்தை மேம்படுத்த நிதியுதவி வழங்கியது அமெரிக்கா தான் கம்போடியாவில் அமெரிக்க கடற்படை தளம் ஒன்றை அமைக்கும் அமெரிக்க திட்டம்தான் அந்த கடற்படை தளத்தை அமைப்பதற்கு பல மில்லியன் டாலர் நிதியுதவி செய்ய வைத்தது அதாவது அந்த கடற்படை தளம் கம்போடிய கடற்படைக்கு சொந்தமானது அதே நேரத்தில் அந்த கடற்படை தளத்தை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு உரிமை உள்ளது இதுதான் அவர்களுக்கு இடையிலான டீல் இப்படி தளம் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் கம்போடியாவுக்குள் புகுந்தது சீனா கம்போடிய அரசுடன் பலவிதமான டீல்களை வைத்து கொண்ட சீனா கம்போடிய கடற்படைக்கு ஒரு கடற்படை தளம் அமைத்து தருவதாக கூறியது அதுவும் அமெரிக்கா கம்போடியாவுக்கு கூறிய அதே டீல் தான் அதன்படி கடற்படை தளம் கம்போடியாவுக்கு சொந்தம் சீன கடற்படை அதை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அமெரிக்க திட்டத்தை விட சீன திட்டத்தில் கவர்ச்சிகரமான அம்சம் ஒன்று உண்டு

ரீம் கடற்படை தளத்தில் செய்யப்பட்ட மேம்படுத்தல் கட்டுமானங்களை எல்லாம் முழுமையாக இடித்துவிட வேண்டும் அதை இடிப்பதற்கான செலவை சீனாவே கொடுத்து விடுகிறது வாவ் அருமையான டீ அதற்கு உத்தரவிட வேண்டிய இருவர் மீதுதான் இப்போது அமெரிக்க தடை பாய்ந்துள்ளது ரீம் கடற்படை தளத்தில் புதிய கட்டுமானங்கள் எண்பது சதவீதம் இடிக்கப்பட்டு விட்டன இப்போது கம்போடிய கடற்படை தளபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சின் பொது இயக்குநருக்கும் சீனா கொடுக்க ஒப்புக்கொண்ட மில்லியன் கணக்கான டொலர் அன்பளிப்பு கொடுக்கப்பட வேண்டும் கம்போடியாவுக்குள் அந்த பணம் வந்தால் தேவையற்ற ஊழல் விசாரணைகளில் சிக்கிக் கொள்ளலாம் என்பதால் கம்போடியாவுக்கு வெளியே உள்ள நாடு ஒன்றில் வங்கிக் கணக்குகளை இந்த இருவரும் திறந்து கொடுத்து விட்டார்கள் அன்பளிப்பு பணத்தை சீனா அந்த வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் விட்டது இவர்களது கணக்குகள் உள்ள வங்கி அமெரிக்காவில் உள்ளது இதுதான் இந்த இருவர் மீதும் அமெரிக்கா தடை விதித்த காரணம் இதில் ஜெயித்தது யாரென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானில் தலிபான் இயக்கத்திடமிருந்து அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களையும் சில ராணுவ வாகனங்களையும் விலைக்கு வாங்கியுள்ளது இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று பாகிஸ்தான் மீது அமெரிக்காவின் ராணுவ சாதன மற்றும் ஆயுத விற்பனை தடை இருப்பதால் அமெரிக்காவில் இருந்து பாகிஸ்தான் ஆயுத இறக்குமதி செய்ய முடியாது இரண்டாவது காரணம் ஆப்கானிஸ்தானில் வைத்து அமெரிக்க ஆயுதங்களை பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான இ தலிபான் பாகிஸ்தான் இயக்கமும் வாங்க முடியும் அல்லது அவர்களை ஆதரித்து ஆப்கானிலேயே தளமமைக்க அனுமதித்த தலிபான் இயக்கமே பாகிஸ்தானுக்குள் ஆயுதம் விற்பார்கள் இது இவர்களுக்கிடையே சகஜமான விளையாட்டுத்தான் எல்லோருமே தாம் இஸ்லாமிய அமைப்பு என்று கூறிக்கொள்வார்கள் உலக அளவில் ராணுவ சாதன தயாரிப்புக்கு கை கொடுப்பவர்களும் இவர்களை இவர்கள் இருக்கும் வரை ஆயுத தயாரிப்பு நாடுகள் மகிழ்ச்சியில் துள்ளுவார்கள் அப்படியான இயக்கங்களின் கைகளுக்கு ஆயுதங்கள் செல்லாமல் தாமே வாங்கிக் கொள்கிறது பாகிஸ்தான் அரசு இந்த இரண்டு காரணங்களையும் தவிர மூன்றாவது காரணம் ஒன்று உண்டு அது என்னவென்றால் இந்த ஆயுதங்களை தயாரித்த அமெரிக்கா நிர்ணயித்துள்ள விலையில் பாதி விலையை விட குறைவாக தலிபான்களிடமிருந்து பாகிஸ்தான் ராணுவத்தால் வாங்க முடியும் அமெரிக்காவுக்கோ அந்த ஆயுதங்களை தயாரிக்க தயாரிப்பு செலவு என்று ஒன்று உள்ளது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் விலை நிர்ணயிப்பார்கள் தலிபான் இயக்கத்திற்கோ தயாரிப்பு செலவு எதுவும் கிடையாது அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியதால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து இந்த ஆயுதங்கள் கொண்டு கொட்டின தண்ணீரை எடுத்து ஆற்றங்கரையில் இருக்கும் ஒருவருக்கு விற்கும் வசதி இருந்தால் என்ன விலைக்கும் தண்ணீரை விற்கலாம் பாகிஸ்தான் ராணுவம் கேட்ட விலைக்கு தலிபான் இயக்கம் அந்த ஆயுதங்களை கைமாற்றி விட்டது அவர்கள் காசு கொடுத்து வாங்கிய ஆயுதங்களாவை தலிபான்களுக்கு வேறு ஒரு சிக்கல் ஆப்கானிஸ்தானுக்கான அனைத்து வெளிநாட்டு உதவிகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன உதவி செய்வதாக கூறிய சீனா அந்த நிதியை கண்ணில் காட்டுவதாக தெரியவில்லை தலிபான் இஸ்லாமிய இயக்கம் உய்கூர் இஸ்லாமியர்கள் மீது அடக்குமுறையை கையாண்ட சீனாவிடம் மட்டுமே போக முடிந்தது அவர்களது இஸ்லாமிய ஷரியா கடும் போக்கு கொள்கைக்கு விழுந்த பெரியாடி எந்த நாடும் தலிபான் அரசை அங்கீகரிக்கவில்லை இதனால் தற்போதைக்கு எந்த நிதியுதவியும் அங்கு போய் சேரப்போவதில்லை ஏராளமான அமெரிக்க ஆயுதங்கள் தலிபான்களின் கைகளில் கிடைத்து விட்டன என்று வீர கோஷமுட்டவர்களுக்கு கேட்ட ஆயுதங்களைக்கு கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது காரணம் எல்லோருக்கும் பசியின்றி இருக்கிறதல்லவா அந்த ஆயுதங்களை சீனா வாங்க போவதில்லை ஏனென்றால் அந்த ஆயுதங்களில் உள்ள தொழில்நுட்பத்தை உருவி சீனாவால் ஆயுதங்களை தயாரிக்க முடியும் இரான் சில ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வாங்கியது ஆனால் அவர்கள் தலிபான்களிடமிருந்து வாங்கவில்லை ஆப்கானிஸ்தானில் இருந்த ஷியா பிரிவு இயக்கங்களிடமிருந்து வாங்கி அவர்களை இர்ரானுக்குள் தங்க அனுமதிக்கிறார்கள் இதனால் இரான் தலிபானிடமிருந்து ஆயுதம் வாங்கப் போவதில்லை இரான் வாங்கிய அமெரிக்க ஆயுதங்கள் முற்றிலும் இலவசம் ரஷ்யா நிச்சயம் வாங்க போவதில்லை அப்படியானால் முன்னால் சோவியத் யூனியன் நாடுகளும் அவற்றை வாங்க போவதில்லை அப்படி பார்க்கும் போது அமெரிக்க ஆயுதங்களை வாங்கக்கூடிய ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் தான் அவர்கள் கேட்கும் அடிமாட்டு விலைக்கு ஆயுதங்களை விற்காவிட்டால் தலிபான் இயக்கம் ரொட்டி வாங்க முடியாது இங்குள்ள சுவாரஸ்யமான விஷயம் தலிபான் இயக்கம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆயுதத்தை விற்றால் என்ன டெஹ்ரிக் ஈ தலிபான் பாகிஸ்தான் இயக்கத்திற்கு ஆயுதங்களை விற்றால் என்ன இரண்டு ஆயுதங்களும் பாகிஸ்தானுக்குள் தான் போக போகின்றன ஒரு தரப்பு வாங்கிய ஆயுதங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் கைகளுக்கு போகும் மற்ற தரப்பு ஆயுதங்கள் அதே பாகிஸ்தான் ராணுவத்தின் நெஞ்சை நோக்கி நீளும் இதில் பாகிஸ்தான் ராணுவம் வாங்கிய ஆயுதங்கள் இன்னொரு நாட்டிற்கும் போக வாய்ப்பு உள்ளது அந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் தமது நாட்டில் இருந்து எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதோ இல்லையோ அங்கு ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து கைகளில் ஆயுதமும் கொடுத்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து விடுவார்கள் ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி எதுவும் இல்லாத எல்லை வழியான ஏற்றுமதி அது இப்போது பாகிஸ்தான் ராணுவம் தலிபான் இயக்கத்திடம் ஆயுதங்களை வாங்கியதால் இந்த ஆயுதங்களின் நகர்வை கண்காணிக்க தொடங்கியுள்ளது இந்திய வெளியக உளவுத்துறை ரா அவர்களது கைகளில் அந்த ஆயுதங்கள் இந்திய எல்லைக்குள் சிக்கினால் அந்த ஆயுதங்கள் மட்டும் சிக்காது ஆயுதத்தை கையில் வைத்திருக்கும் ஆட்களும் சேர்ந்தே கொள்வார்கள் தலிபான் எடுத்த பாகிஸ்தான் பணம் கொடுத்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு இலவசமாக கிடைக்கும் அத்துடன் பாகிஸ்தான் பயிற்சி கொடுத்து அனுப்பிய ஆட்கள் இலவச இணைப்பு நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு எட்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்